வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கேப்டன் வினோ. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கேர மீன், அதாவது டியூனா ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லலாம். இந்த டியூனா ஃபிஷ்ஷை வந்து எங்கே பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பா கண்ட்ரி மால்டாவில் இருக்கக்கூடிய மார்சாக்ஸ் கிளாக் அப்படிங்கிற ஒரு மீன்பிடி துறைமுகத்தில் தான் இந்த மீனை பிடிச்சிட்டு வந்து இப்போ இறக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மீன்களை வந்து அவங்க எவ்வளோ சேஃப்டியாக கொண்டு வந்திருக்காங்க, எந்த மாதிரி மெத்தடுகளில் வந்து அந்த மீனை இறக்குறாங்க அப்படிங்கிறத நீங்களே வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிறலாம். இந்த மால்டா நாட்டில் வந்து ஒரு ரூல்ஸ் இருக்குங்க. அது என்ன ரூல்ஸ்னா, இங்கே வந்து யாரும் தனிப்பட்ட நபர் வந்து யாருமே வந்து அந்த மீன்களை வந்து வாங்கிட்டு போக முடியாது, விற்கவும் முடியாது. அதனால் இவங்க வந்து அந்த அரசு அதிகாரிகள், அதாவது மீன்துறை அலுவலகத்திலிருந்து வந்து தான் இந்த மீன்களை வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அவங்க தான் இப்போ அதில் நின்று இறக்குறதுக்கு பாலத்தில், அதாவது அந்த ஹார்பரில் நிற்கக்கூடியது எல்லாமே வந்து அந்த மீன்துறை அலுவலகத்தில் உள்ளவங்க தான் நிற்கிறாங்க. அவங்க கையில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நோட்டும் பென்னும் வச்சுருப்பாங்க. இப்போ இந்த கிரெயினுக்கு மேல் பகுதியில் பாருங்கள், ஒரு சின்ன சதுரமாக ஸ்கொயராக இருக்குது கீழே வந்து. அது எதுக்குன்னா, அதுதான் அந்த வெயிட் மிஷினு. இந்த மீனை வந்து எவ்வளோ வெயிட் ஆனாலும் அதில் தூக்க தூக்க அதில் வந்து வெயிட் பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க வந்து வெயிட்டை தூக்குறாங்க. இப்போ இந்த மால்டா நாட்டில் வந்து இந்த மீன்களை வந்து ரொம்ப பாதுகாப்பாக கொண்டு வருவாங்க. அந்த மீனை பிடிச்ச உடனே வந்து அந்த செதில் குடல் எல்லாத்தையுமே வந்து வெளியில் எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து அந்த கண்ணாடி பேப்பர் போட்டு சுற்றி தான் ஃப்ரீசரில் வச்சுருப்பாங்க. மீன் வந்து ஒரு டேமேஜ் இருக்கக்கூடாது, அவ்வளோ கிளியராக இருக்கணும், அப்போ தான் இந்த நல்ல விலை போகும் இந்த மீன் வந்து. இப்போ இந்த மீனை வந்து விட பார்த்து அந்த இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து அதை மேலே பார்க்குறாங்க. பார்த்து வந்து அந்த டைரியில் எழுதுறாங்க, இந்த மீன் வந்து 280 கிலோ வெயிட் இருக்குங்க. 280 கிலோ, அதாவது இந்த மால்டா நாட்டில் வந்து இன்னைக்கு உள்ள விலைப்படி ஒரு கிலோ வந்து 15 யூரோங்க. இன்னைக்கு உள்ள விலைப்படி 280 கிலோவுக்கு 15 யூரோ ஒரு கிலோவுக்கு வச்சு பார்க்கும்போது 4200 யூரோ வருதுங்க. இந்த 4200 யூரோவை வந்து நம்ம இந்தியா காசுக்கு மதிப்பிடும்போது, ஒரு யூரோன்னு சொல்லும்போது நம்ம இந்தியா காசு மதிப்புக்கு வந்து ஒரு 90 ரூபா 93 ரூபா அந்த கணக்கில் வரும். எனக்கு அது சரியாக தெரியல, ஆனால் 90 ரூபா அந்த கணக்கில் இருக்குங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். அப்படி 90 ரூபா வச்சு நம்ம பார்க்கும்போது நம்ம இந்தியா மதிப்புப்படி இந்த 280 கிலோவுக்கு வந்து 378000 ரூபா உள்ள மதிப்புள்ள கேர மீனை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த கேர மீனில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் ஊறுகாய் போடுறதுக்கு ஒரு சிறப்புங்க இதில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் மாசி அப்படின்னு சொல்லுவாங்க, மீனை அவிச்சு காய போட்டு கருவாடாக்கி மாசி பண்ணுவாங்க, அதுக்கும் இந்த கேர மீன் வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. இந்த கேர மீனில் வந்து அதிகமான முள் இருக்காதுங்க. அதை வெட்டுனீங்கன்னா தனி சதையாக தான் இருக்கும், இந்த அல்வா கட்டி மாதிரி இருக்குங்க இந்த சதை வந்து. ஆனால் ரத்தம், அதாவது ரத்தம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் ரொம்ப சுவையான மீனுங்க. இந்த சுவையை நீங்கள் சாப்பிட்ருந்தவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு இதனுடைய கேர மீனுடைய டேஸ்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்த. சேனலை, அதாவது இந்தியன் பிஷர்மேன் சேனலை முத முதல்ல நீங்க பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மேலும் இது மாதிரியான வீடியோக்கள் போடுறதுக்கு தயார் நிலையில இருக்கிறேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.